இரவன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இணைஞ்சிருக்கோம். இன்னும் சில நேரத்துல இந்த சிகப்பு கம்பளத்துல நிறைய கலைஞர்கள் வர போறாங்க. அவர்கள்கிட்ட நம்ம இரவன் படத்தை பத்தி அவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்க, என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத அவங்களையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இரவன் படம் வந்து நினைக்கிறேன் மலேசியா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் பாயிண்ட் கிடைக்கும். அதாவது இந்தியா படங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்தியா படங்களோட நம்ம படங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிற அளவுக்கு இரவன் படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு டிசிபி டிஜிட்டல் மாஸ்டரிங் செய்கிறதுனால படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன், ரொம்ப வாட்டி பார்த்துட்டேன். படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த படம் வந்து நான் சும்மா சொல்ல முடியாது. கண்டிப்பாக கேஷ் வில்லனுக்கு, அதில் நடித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மலேசியாவில் ரொம்ப தமிழ் படங்கள் உலகம் பூரா போகிறதுக்கு இரவன் வந்து ஒரு மைல்கல்னு சொல்லலாம். இவர்கிட்ட வேறு விஷயம் இருக்குது, அதனால் நம்மளுக்கு இந்த பப்ளிசிட்டின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டு படங்கள் வந்து பெரிய அளவுக்கு போவோம். அந்த டைம் வந்து இந்த படத்துலன்னு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் வில்லன் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தான் பார்க்க போகிறோம். மேபி ஒரு என்னன்னு சொல்லலாம், பெருமைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம நாட்டில் வந்து எல்லாமே இருக்குதுன்னு காட்டுறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணம். மூவி இண்டஸ்ட்ரி மலேசியாவில் வளருதுன்னு ஒரு இண்டிகேட்டர் வருது. அந்த இண்டிகேட்டர் வச்சு ஐ விஷ் தே கேன் டூ மூவிஸ் அஸ் குட் அஸ் வாட் தே டூ இன் இந்தியா. ஐ திங்க் தி லோக்கல் இண்டஸ்ட்ரி இன் மலேசியா ஸ்பீக்கிங் அப் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர் அண்ட் மூவி. ஆல் தி பெஸ்ட் கேஷ், கண்டிப்பாக நல்ல நல்ல பாடல்கள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கேஷ் வில்லன்ஸ், பிகாஸ் இரவன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம் அப்படின்னா கேஷ். ஸோ கேஷ் எப்போவுமே வந்து நல்ல பாடல்கள், அதாவது குவாலிட்டியான மியூசிக் வீடியோஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு படம் கொடுக்க போகிறாரு இல்லையா, ஸோ அதனால் டெஃபினட்டாக நமக்கு கேஷ் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு இரவன் நிறைய பேரோட எதிர்பார்ப்பை தூண்டி விடுற ஒரு விஷயமா இருக்குது. கேஷ் வில்லன் சொல்லவே வேண்டாம், அவர் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டை கொடுக்குற ஒரு ஆள், இதுலேயும் பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு முழு மனசோட நம்புகிறேன். அண்ட் த மூவி அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இரவன்றவர் அது ஒரு இருட்டில் இருக்கிறவர். டீசர் பார்த்தேன், something different art. இந்த படம் மாதிரி படங்களா வெற்றி பெறணும்னு சொல்லுமே நான் மனசார வாழ்த்துறேன். I hope it will be a good mileage for the Malaysian Indian industry. நல்ல ஒரு எடிட்டிங் இந்த படத்துல இருக்கு. actually பாத்தீங்கன்னாக்க கேஷ் வில்லனுக்கு வந்து வாழ்த்துக்கள்னா அடிக்கடி போயிட்டு தான் இருக்கணும். அவரோட திறமைக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பரிணாம வளர்ச்சி அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. கேஷ் வந்து as a singer, lyricist, composer-ஆ பார்த்திருக்கேன். And this is the first time gonna see him as a director and also as a hero for this movie. Yeah. அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன ட்வீஸ் என்னென்ன டேர்ன்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. கேஷ் சசிங்கர், மணி சசிங்கர், லிரிசிஸ் நல்ல ஒரு கலைஞர், ரொம்ப வருஷமாக இந்த ஃபீலில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் கொடுத்துருப்பாங்கன்னு அந்த எதிர்பார்ப்போட இருக்குது. ஒரு பயங்கர ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெயில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து ரசிங்களேன். நம்ம கலைஞர்கள்லாம் ஆர்வம் கொடுக்கணும்னா, ஆதரவு கொடுக்கணும்னா கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்து என்ஜாய் பண்ணணும். இரவன் என்பது ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை, அது பார்க்கணும்னா நிறைய பேர் பாய்க்கிறது இல்லை, பட் கெச்சியான ஒரு வார்த்தையாக இருக்குது. பாடல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேஷ் வில்லன் பாடல் எப்பயுமே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து அவர் படம் எடுத்திருக்காரு. ஸோ படம் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தோம், வால் பேப்பர்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க. கேஷ் அண்ணே, அதுதான் நான் முதல்ல சொல்லணும், பிகாஸ் இவரோட இந்த முதல் முயற்சி வந்து நல்லா வரணும்னு ஐ ரியலி ஹோப். யூ நோ இஸ் வீ பின் தேர், ஒரு லாங் ஜேர்னிக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வீ ட்ராவல் இந்த மியூசிக் ஜேர்னியில். ஸோ இவருக்கு இந்த படம் பண்ணணும்னு ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் டூயிங் திஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ நோ இஸ் ஒர்க், ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ஃபார் ஷூர். ட்ரெயிலர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்போது கேஷ்வலோட ஆல்பம் வந்தாலே ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதில் எதனாச்சும் ஒரு இதாக இருக்கும். பட் இந்த படத்தில் ட்ரெய்லரே ரொம்ப பிராடமாக இருந்துச்சு. அப்போ இந்த படம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராத முன்னுக்கே எனக்கு வந்து கேஷ்வலன்ஸோட பாடல்னா ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக வந்து பாத்திமா பாட்டு ரொம்ப பிடிக்கும். இரவன் சொன்னீங்கன்னா எனக்கு மொத மொதல் தோற நம்ம கேஷ்வலன், அப்புறம் மணி, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மூவியில் நடிக்கிறாங்க. ஸோ ஒரு புது கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் ட்ரெய்லராக பார்த்துருக்கேன்.
இட்ஸ் கோன் டு பீ எ பிக் பாம்ப் யூ கேன் சே தட் இளைஞர்கள் மத்தியில் வந்து சிறப்பான பாடல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு இறைவன் சொன்னாங்க கண்டிப்பாக அந்த இறைவன் சமமாக ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ கண்டிப்பாக அதுவும் கேஷ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு அது அந்த ஹிட் கொடுக்கும் அந்த நம்புகிறோம் ஏன்னா கண்டிப்பாக கேஷ் இருந்தாங்க ஹிட் இருக்கும் ரீச் ஆஃப் எவ்ரிவன் ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் மேட் இட் அ சக்ஸஸ் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் யா லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் திஸ் இந்த நடிகர்கள் வந்து டாக்கியா நல்லா இருக்காரு பெருசு வந்து ஒரு பெருசாக செஞ்சார் ஸோ அதே போல் இந்த இறைவன் படம் கண்டிப்பாக எல்லாமே நம்பிக்கை வைக்கலாம் ஏன்னா கேஷ் என்ன செய்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நல்லபடி வெற்றியாக வரும் இறைவன் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது பட் அதே வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை ட்ரை பண்ணிக்கிறார் கேஷ் வில்லியம்ஸ் அவரோட பாட்டில் என்ன வித்தியாசம் இருக்கோ அதேமாரி படத்தில் வித்தியாசம் இருக்குன்னு நாங்கள் நினச்சி தான் வந்திருக்கோம் ஸோ படம் கண்டிப்பாக நல்லா வரும் பிகாஸ் இதை பார்க்கும் போது ஒரு சஸ்பெண்டாக இருக்கு ஸோ ஐ திங்க் இட்ஸ் சஸ்பென்ஸ் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பாக ரொம்ப பரபரப்பாக இருக்குது அதே சமயத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் அருமையாக இருக்குது வெயிட்டிங்னு சொல்ல வச்சிருக்கு கேஷ் வில்லன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாடகராக ஒரு இசையமைப்பாளராக இருந்து ஒரு இயக்குனராக ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குரிய ஒன்று பண்ணியிருக்கு கேஷ் வில்லன் படம் எடுக்கிறாரா எந்த அளவுக்கு இருக்க போகுது என்ன படத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு திரைப்படமும் இன்னும் சில நாட்களில் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு வெற்றியை எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க